ஐயா வணக்கம் நான் தர்மபுரியில இருந்து ஹேமலதா பேசுறேன் மேடை தளவாய் திருநெல்வேலி சண்முகநாதன் ஐயா வந்து உங்களை ஒரு ராஜாவை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு முத்துவேல் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு ஓரத்துல இருந்து ராஜாவை பார்க்கலான்னு தான் போனேன் போன பின்னாடி அவரை பார்த்த உடனே எப்படி இருப்பார் ராஜா ஒரு கிரீடம் வச்சிருப்பாரா எப்படி இருப்பாரா தர்பார்ல உட்கார்ந்திருப்பாரான்னு எல்லாம் போனா அவரு ஒரு எளிமையான ஒரு பனியன்ல உட்கார்ந்திருந்தார் அதை பார்த்த உடனே என்ன அரசர் இப்படி உட்கார்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது அப்புறமா எனக்கும் அவருக்கான ஒரு தொடர்பு வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும் அந்த 5 வருஷத்துல 4 வருஷம் நான் வந்து ஆடி அமாவாசைக்கு தர்பார்ல உட்கார்ந்திருக்கேன் அப்ப உட்கார்ந்த உடனே எல்லாருமே என்ன என்ன நினைப்பாங்கன்னா ராஜாவோட பொண்ணுன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து அவங்க பொண்ணா அவரோட பொண்ணான்னு கேட்டிருக்காங்க ஒரு பெரியவர் வந்து ஓடி வந்தாரு நீங்க வந்து மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர் வந்து எங்க பொண்ணு வந்து உங்களோட கிளாஸ்மேட்ஸ் வந்து சொன்னாங்க எனக்கு வந்து அவரை வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல நான் ராஜாட்ட சொன்னேன் இந்த மாதிரி உங்க பொண்ணான்னு வந்து எல்லாரும் என்ன கேக்குறாங்க அந்த பெரியவர் வந்து உங்க பொண்ணோட கிளாஸ்மேட்டான்னு கேட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே உண்மைதானே நீ ஏன் இல்லன்னு சொன்னியா அப்படின்னாரு இல்ல நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு உண்மைதான் அப்படின்னு சொன்னாரு ஒவ்வொரு முறை போன் எடுக்கும் போது அம்மா நான் அப்பா பேசுறேம்மா அப்படின்னு சொல்லுவாரு நீங்க எல்லாருமே ஒரு கலெக்டர்ல இருந்து நல்லி ஐயா இருந்து மிகப்பெரிய இதுல இருக்கவங்க எல்லாம் பேசும்போது நான் தர்மபுரியில இருந்து ஒரு பள்ளி ஆசிரியை ஒரு ஒரு எதேச்சியா அவரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நான் பார்த்தப்ப அவர் வந்து ஒரு எழுந்து நின்று என்னை வந்து நீங்க எல்லாருமே சொன்னீங்க எழுந்து நின்னுதான் அவர் எல்லாருமே வாங்கன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் கேட்டேன் நீங்க எதுக்கு ஒவ்வொரு முறையும் எழுறீங்க எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு உங்க வயசு என்ன என்னோட வயசு என்ன நீங்க எழாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாருன்னா நான் எழும்போது அரண்மனையில இருக்கிற அத்தனை பேருமே பாக்குறாங்க ராஜாவே எந்திரிக்கிறாருன்னா இந்த பொண்ணு யாரோ ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னா கூட நீ எப்ப அரண்மனைக்கு வந்தாலும் உனக்கு அந்த மரியாதை கிடைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்ன போது அப்படியே எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நிறைய விஷயங்கள் அவரை பத்தி பேசணும்னா எல்லார்கிட்டயுமே இதே மாதிரியே பேசியிருக்கார் அதாவது ஒரு அப்பா மகள் சகோதரி அப்படின்னு சொன்ன மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன் நம்மளதான் மகன் சொல்லியிருக்காரு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க என்ன மகள்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை அந்த டெல்லியில ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா அந்த டைம்ல ஒரு பெண்ணுக்கு நடந்த டைம்ல வந்து எழுந்து என்ன கையை பிடிச்சிக்கிட்டாரு கையை பிடிச்சிட்டு நான் ஒரு பயிற்சியாளரும் கூட ஆசிரியை பிளஸ் பயிற்சியும் நடத்துவேன் அப்ப அவர் சொன்னாரு நீங்க நிறைய பேரை பாப்பீங்க நிறைய வாய்ஸுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும் போது தயவு செய்து ஒரு நல்ல பசங்களா இருக்கணும்னு நீங்க சொல்லணும்னாரு சொல்லிட்டு கண் கலங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு ஒரு அரசனால முடியாதது ஒரு ஆசிரியரால முடியும் அதனால நான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம் நான் கேட்பேன் நீங்க வந்து இந்த மாஞ்சோலையெல்லாம் உங்களுக்கு சொந்தமா இருந்தது இவ்வளோ ஏக்கர் நிலமெல்லாம் இருந்தது இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா இப்ப ஒண்ணுமே இல்லாம இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்றீங்களே உங்களுக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்டேன் அப்ப ஒரு வார்த்தை சொன்னாரு அப்பான்னு தான் சொல்லுவாரு என்னை வந்து அப்பா மக மாதிரிதான் பேசி போனாங்க அவர் சொன்னாரு அந்த மாதிரி எல்லாம் நான் இருந்தேன் அப்படின்னா இந்நேரம் அப்பா 4 பொண்ணுங்களை கூட்டிட்டு சுவிட்சர்லாந்துல இருந்திருப்பேன் அதெல்லாம் இல்லாதனால்தான் உன்ட்ட உட்காந்து இப்ப நான் ஆன்மீகம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு விடிய விடிய அந்த சொரிமுத்தையனார் கோவில்ல கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நான் போயிருக்கேன் அந்த தர்பார்ல உட்கார வச்சு அவரு ஒரு பயங்கர மரியாதை கொடுப்பாரு ஆனா முதல் நாள் வராதன்னு சொல்லிடுவாரு முதல் நாள் வேண்டாம் நல்லி அவர் வருவாரு நீ 2வது நாள் வான்னு சொல்லுவாரு ஏன்னா அவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு ராத்திரி முழுக்க உட்கார்ந்துட்டு பேசிட்டே இருப்பார் எவ்வளவு கதை எத்தனை விஷயங்கள் எனக்கு ரொம்ப 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 என்ன சொல்றதுன்னா அப்படி கூடவே உட்கார்ந்து கேட்டுட்டே இருப்பேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இழப்பு அப்படின்னு வரும்போது என்னால கடந்த வருஷம் வந்து கலந்துக்க முடியல ஒவ்வொரு முறை ஆசீர்வாதம் பண்ணும்போது தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு வந்து எனக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு சமமா ஒரு அதிகாரி முன்னாடி சமமா உட்கார முடியாதுங்க ஒரு அதிகாரி இருக்காரு அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்லயோ எங்கேயோ போனோம்னா ஈவன் ஒரு பள்ளியில வேலை பார்த்தா கூட ஒரு தலைமை ஆசிரியர் முன்னாடி அவங்க உட்காருன்னு சொன்னாதான் நம்ம உட்கார முடியும் சமமா உட்கார முடியாது ஆனா ஒரு அரசனுக்கு பக்கத்துல சமமா உட்கார வச்ச ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்னு சொன்னா இந்தியால நம்ம வந்து அரசரெல்லாம் பார்த்தது இல்லைங்க யாருமே பார்த்தது இல்லை என்னோட சின்ன வயசு கனவு வந்து ஒரு ராஜா குடும்பத்துல பறக்கணும்ன்றது ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் ஆனா ஒரு 5 வருஷம் நான் ஒரு அரசருடைய மகளா வாழ்ந்திருக்கேன் அப்படின் போது எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல இத்தனை நல்ல உள்ளங்கள் வந்து எனக்கு 2 மணி நேரமா நான் இந்த இடத்த விட்டு எழாம உட்கார்ந்திருக்கேன் என்னால வந்து உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல போன வருஷம் என்னால வர முடியல ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா வரணும்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த வருஷமும் நம்மளால யாருமே சந்திக்க முடியாத ஒரு நிலை இருந்தது
எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஒரு சாதாரண ஒரு பெண், என்ன எனக்கும் அவர் மிகப்பெரிய அதிகாரிகளுக்கும் கிடைச்ச ஒரே மரியாதை அவர் இப்ப கொடுத்துருக்காருன்னு இத்தனை பேரோட மீட்டிங்ல பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு மனிதரா அவர்கிட்ட அந்த நிறைய நல்ல விஷயங்கள் எடுக்கலாம். நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அடிக்கடி வந்து உடனே நம்ம ஒரு தகவல் பேசும்போது சட்டநாதா அப்படின்னு உடனே கூப்பிடுவாரு. அவர் உடனே வந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து கையில கொடுப்பாரு. என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். இந்த மாதிரியான ஒரு மனிதரோட நினைவேந்தல்ல கலந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஒரு மகளா அவருடைய குடும்பத்துல என்னை வந்து, எனக்கு மூணு பொண்ணுங்க, நீ நாலாவது பொண்ணுன்னு சொன்ன ஒரு ஒரு பெரிய இதை வந்து எனக்கு இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைச்சதுக்கு நான் மிகவும் தலைவணங்கு. நன்றி, என் அனைவருக்கும் நன்றி.